தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை அழகுபடுத்தும் விதமாகவும் இரவிலும் ஒளிரும் வண்ணம் பிரதான சந்திப்புகளில் மின் விளக்குகளும் அமைத்து வருகிறார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி. அதன் ஒரு பகுதியாக பேரறிஞர் அண்ணா சிலையின் பின்புறம் நடைபெற்று வரும் செயற்கை நீரூற்று மற்றும் வண்ண விளக்குகள் அமைக்கும் பணிகளையும் மாநகரிலிருந்து திருநெல்வேலி சாலையை இணைக்கும் பகுதியிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திரும்பும் பகுதியிலும் ஹைமாஸ் விளக்குகள் அமையப்போகும் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த பணிகளானது வரும் நாட்களில் நிறைவேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாலிடெக்னிக் முன்புறம் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி அந்த பகுதி வழியாக பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழிவகைகளையும் அவர் செய்து வருகிறார். குறிப்பாக 3 மைலிலிருந்து சப் கலெக்டர் அலுவலகம் வரை பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு முன்னர் பாலிடெக்னிக் முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் முழுமையாக அகற்றி அந்த பகுதிகளில் சாலை போடும் பணியானது நடைபெற்று வருகிறது. அவற்றை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் இந்த பகுதியானது விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. புதிய புரட்சி